ஹலோ, வெல்கம், வணக்கம் நபா. ஸோ ஃபர்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ வெப்சீரிஸ் அமேசான் ப்ரைமில் வந்து ஸ்கீம் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ் தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லாங்குவேஜ்லையும் இருக்குச்சிங்களா. ஸோ இதோட ரிவியூ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தா 8 எபிசோட் இருக்குங்கச்சிங்களா. ஸோ 8 எபிசோட் வந்து பார்த்தா ஒரு 50 மினிட்ஸ் மேலே தான் இருக்குது. டோட்டலாக வந்து பார்த்தா ஒரு 7 ஹவர் ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலே இந்த ஒரு ரன் டைம் வந்து பார்த்தா போகுதுன்னு சொல்லலாம். ஸோ 8 எபிசோட்டும் வந்து பார்த்தா அவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ பயங்கரமாக இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜாக இருக்குங்கச்சிங்களா. ஸோ இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஷாகி கபூர் ஹீரோவை ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம விஜய் சேதுபதி ஒரு சூப்பரான ஒரு ரோல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்டார் கேஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தமிழ் ஆக்டர்ஸும் ஸோ அது மாதிரி ஹிந்தி ஆக்டர்ஸும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி மேன் சீரீஸை எடுத்த ராஜன் டிகே. ஸோ இவ தான் வந்து பார்த்தீங்கன்னா இது சீரீஸை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க வச்சுங்களா. ஸோ இதோட ஒன் லைன் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு எக்கனாமிக், ஸோ இதில் இந்த ஒரு மாற்றம் வந்தால் பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம். ஒரு கவர்மெண்ட் அண்ட் போலீஸ் இதுக்கு இடையே பண்ணுற ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து பார்த்தா இதை வந்து பார்த்தா தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ ஆர்டிஸா நம்ம ஹீரோ இருக்கார் வச்சிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட லைஃப்பில் ஒரு சம்பவம் வந்து பார்த்தோன்னா நடக்குது. ஸோ பணம் எவ்வளோ அவசியம், ஸோ நம்ம எல்லாமே மிடில் கிளாஸில் மிடில் ஃபிளிங்கர் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் சொல்லுவார். ஸோ அவர் வந்து பார்த்தா ஒரு ஆர்டிஸ்ட், ஓவியம் வர ஒரு ஆர்டிஸ்டாக இருப்பார். ஸோ அவர் வந்து பார்த்தா ஒரு பணத்தை அப்படியே ஒரு ரூபாய் நோட்டை அச்சடிக்கிற மாதிரி அசால்ட்டாக வரைவார் வச்சிங்களா. ஸோ அதை வச்சு இவர் வந்து கள்ள நோட்டை நிறைய உருவாக்குறாரு. ஸோ அதுக்கடுத்து இவர் வந்து பார்த்தா வளர்ந்துக்கிட்டே வராரு வச்சிங்களா. ஸோ அப்போது ஒரு கேங்க கூடிய வந்து பார்த்தா இவரும் தொடர்பு கொள்கிறாரு. ஸோ அப்போ அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பார்த்தா நிறைய காசை உருவாக்கி அதே போல் அவங்களோட லைஃப்பில் வர பிரச்சனை. ஸோ இதுக்கிடையில் இந்த காசெல்லாம் என்ன பண்ணாங்க, ஸோ போலீஸ் எப்படி இவங்களை வந்து ட்ராக் பண்ணி உள்ளே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இந்த ஒரு ஃபர்ஜி வெப்சீரிஸ் வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க வச்சிங்களா. ஸோ இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஒரு சோசியல் அவேர்னஸோடு வந்து பார்த்தா இந்த ஒரு வெப்சீரிஸ் வந்து பார்த்தா எடுத்திருக்காங்க. ஸோ இதோட 8 எபிசோட் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 எபிசோட் ஃபஸ்ட்டு ஒரு சம ஒரு ஸ்பீடாக சூப்பராக போகுது. ஸோ அதே மாதிரி 4th, 5th எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகுது, அவ்வளோ சீன்ஸ்லாம் வர மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி 6, 7, 8 இந்த 3rd எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக போகுதுங்க வச்சிங்களா. அதே ஒரு பிளஸ் என்ன அப்படின்னா இவங்க கொடுத்த அவங்கவுங்க ரோல் வந்து பார்த்தா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங்ஸ்லாம் எதுவுமே இல்லைங்க வச்சுங்களா. ஸோ அதேமாதிரி நிறையா பேட் வேர்ட்ஸ் இருக்குது, ஒரு 18+ கண்டென்ட்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு வெப்சீரிஸ்ன்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க வச்சுங்களா. ஸோ இதெல்லாம் நிறைய பேட் வேர்ட்ஸில் இருக்கும். ஸோ ஒரு 6, 7, 8 இந்த வெப்சீரிஸ் போனீங்கன்னா ஸோ அந்த ஒரு பேட் வேர்ட்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் குறையும் வச்சுங்களா. ஸோ இந்த படத்தில் ஒரு சூப்பராக எடுத்திருக்காங்க, பணம் எவ்வளோ அவசியம், ஸோ பணத்தை எந்த வகையிலும் சம்பாதிக்கிறாங்க, ஸோ இதனால் யாராக்கெல்லாம் நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்தா சூப்பர் கிளியராக சொல்லியிருக்காங்க. ஏன்னா கள்ள நோட்டு தான் இப்போ வந்து இந்தியாவில் நம்பர் 1 பாப்புலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதெல்லாம் எப்படி ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் ஒன்று படத்தில் இருக்குங்க வச்சுங்களா. ஸோ இந்த வெப்சீரிஸ் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு வெப்சீரிஸ்ன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுன்னு சொல்லலாம். ஸோ பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, கண்டிப்பாக இந்த ஒரு வெப்சீரிஸ் ட்ரை பண்ணி வேணால் பாருங்க வச்சுங்களா. ஸோ வெப்சீரிஸ் சூப்பராக தான் இருக்கும். ஸோ இந்த வெப்சீரிஸ்க்கு நம்ம சேனலோட ரேட்டிங் வந்து பார்த்தா 5க்கு 3.5 கொடுக்கலாம் நம்ம சேனலோட ரேட்டிங் வந்து பார்த்தோம். ஸோ எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கண்டென்ட்டை வந்து பார்த்தினா எடுத்திருக்காங்க. ஸோ ஃபேமிலி மேன் அந்த ஒரு டீமே வந்து பார்த்தா ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட செகண்ட் பார்ட்டுக்கான லீடும் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க வச்சுங்களா. ஸோ பார்ப்போம் செகண்ட் பார்ட் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இந்த வெப்சீரிஸை பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக அமேசான் ப்ரைமில் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ வேறு ஒரு வீடியோவில் வேறு காசு சந்திப்போம். ஹேவியா நெக்ஸ்ட் டே.